ஸோ ஹாய் எல்லாம் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிராண்டி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு கேம் பார்க்க போகிறோம். அந்த கேமோட பேர் என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எயிட். ஆனால் இங்கே கேட்ட பேர் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த எக்ஸிட் எயிட் கேம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமோட டெவலப்பர் ஸ்கிரிப்ட் பண்ண அதே வேற ஒரு கேமு. ஓகேவா, அதை பாருங்கள். அந்த எக்ஸிட் எயிட்டில் வந்து அந்த மொட்டை தண்ணி இருக்கா பாருங்க, அந்த பாஸு பார்த்தீங்களா, இவன் தான் வந்து அந்த கேமில் வந்தவன். மறுபடியும் கேமில் வந்திருக்கான். சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம் வாங்க. கேமோட கான்செப்ட் என்னன்னா, அந்த கேம் மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து அனாமலிட்டி இருக்கும், ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ அனாமலிட்டியை பார்த்தோன்னா ரிவர்ஸ்லாம் போகக்கூடாது, போக வேண்டியது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த அனாமலிட்டியை பார்த்தோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அந்த அனாமலிட்டி போகிற வரைக்கும். ஓகேவா, அதே மாதிரி அந்த அனாமலிட்டி கிட்ட மாட்டக்கூடாது. சப்போஸ் மாட்டிக்கிட்டோன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து. சரி ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே வந்து நமக்கு எதோ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டெலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, காட்டுறேன். அது ப்ளீஸ் செக் எலக்ட்ரிக் சைன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைன் போர்டெலாம் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். சரி ஓகே, வாங்க போகலாம். ஓப்பன்ரா. சரி ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன அனாமலிட்டி வரப்போன்றது எனக்கு தெரில, நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரி ஓகே, போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரில் எந்த அனாமலிட்டியும் இல்லை நினைக்கிறேன். சப்போஸ் அனாமலிட்டி மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நமக்கு எதாவது கொடுப்பானுன்னு நினைக்கிறேன். அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேலா, அங்கே பாருங்க ஏதோ ஒன்று இருக்கு. ஆஹா, என்னடா அது, என்னது இது, இங்கே பாருங்க, டூ நாட் லுக் அவேன்னு போட்டிருக்கு. ஓ, அப்போ அதை டூ நாட் லுக் அவேனா, அப்போ நான் எப்படி போகிறது? ஏய் ஏலே செத்த பசங்களா, என்னடா பண்ணுறீங்க? ஆகாக காகா, எப்படி அதை இப்போ நான் இப்போ நான் அங்கே பார்க்காம எப்படி திறக்கிறது? இந்த டோர் அப்படியே திறக்கணுமா நான் வேகமாக? ஏய் என்னடா இது போகிற, ஆஹா அப்படி வரீங்களா? என்னடா பண்ணுறீங்க, பயமாக இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸா, லைட் ஆஃப் ஆகுது. என்னடா பண்ணுறீங்க, கண்ணாடியெல்லாம் உடையுது. ஆஹா, ஏய் நல்லா பண்ணுறீங்களா கேப்பு? நிஜமானமே பயமாக தான்டா இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி என்ன வச்சுருப்பீங்களே இதில், சொல்லுங்கடா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. டேய் அனாமலிட்டி இல்லையோ, சரி போவோம், அடுத்த ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். வாப்பன் வாப்பன், என்னது அது? ஏய் என்னடா அது, ஏ அது கிட்ட வந்துட்டே இருக்குடா. ஐய் சொல்லல, லைட்டு ஆன் ஆகும் போது நகராது நினைக்கிறேன், அப்படியே ஓடிடணும்னு நினைக்கிறேன். நம்ம போ 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 போடா தம்பி, போயிடு போயிடு போயிடு, வந்துட்டேன் 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 நடக்குது. ஆனா என்னன்னு தெரியல, இங்க என்ன இருக்கிறது? ஏய் ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? டேய் அந்த எக்ஸிட் டைசிட்டி, அந்த எக்ஸிட் எயிட் கேமாச்சும் பரவாயில்ல கைஸ், ஏதோ ஓரளவுக்கு. டு நாட் மூவ் வென் இட் இஸ் பிரைட்டா. ஓ கோ கோவா கோ பேம்தியா சொன்னியா, அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் கைஸ், அந்த மாதிரி கேமு. ஓஹோ அப்படி வரையலா நீங்கள்? ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனால் இந்த பொண்ணு, ஏ குட்டி பண்ணே எப்படி பாருக்கோ, நல்லா இருக்கியா? போமா, போயிடு 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 போயிடு. இவன் யாரா, வைத்தியகார பையன்? டேய் தம்பி என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஆஹா, தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கான்டா இவன், உட்காந்துரு உட்காந்துருவான். சார், ஓ இவன் நடக்கிற சவுண்டு தானே அது. ஏய் என்னடா, ஒரு வேளை அவன் பிடிச்சா நம்ம அவுட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நகர்ந்து போகலாமா? இல்லை நகர முடியல, நம்ம போனதுக்கப்புறம் தான் போக முடியும் போல இருக்கு. என்ன கேச்சுது? ஆஹா டேய் போடா சீக்கிரம்.
பொறுமையாக நடக்கிறானே சார். உங்கள் தலை எங்கே போச்சுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தேடி கொடுப்பேன். ஆமாம், தலை இல்லைனா உயிர் இருக்காதே, எப்படி உங்களுக்கு உயிர் இருக்குது? நடைய பார்த்தியா? ஓ மை காட், போடா போடா போடா. சரி சரி போயிட்டாங்க கைஸ். அப்படியே நம்ம பொறுமையாக ஏஞ்சி போயிடுவோம்னு நினைக்கிறேன். போகலாமா? தெரிஞ்சு போகலாமே தெரில. பொறுமையாக அப்படியே ஏஞ்சி போயிடுவோம். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே போவோம். திடீர்னு திடுத்துப்புன்னு ஓடி வந்துட்டாரன், என்ன பண்ணுறது? நிற்காத நிற்காத, போ போ போயிடு. வந்துட்டேன். எங்கே பாரு, எல்லு ஃபைன் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கிறப்போ எல்லு ஜீரோவில் இருந்தது, இப்போ எல்லு ஃபைன் இருக்குது. ஓஹோ, அப்படி வரீங்களா? அப்போ நம்ம வந்து எத்தனை எல்லு வரைக்கும் போனோம் இதில்? எல்லு டென்னு அந்த மாதிரி எதனா இருக்கா? சரி, இதில் தான் இல்லை கைஸ், படுத்துட்டு போவோம். வாப்பேன் இதில் எல் ஃபை. இதுவும் எல் ஃபையா? எப்படா ரெண்டு எல் ஃபை இருக்கும்? ஹவு இஸ் தட் பாசிபிள்? இதுலேயும் எதுவும் இல்லை. ஏய், எதனா வைக்க போறீங்கடா? எதுவுமே இல்லாமல் எப்படா ஒரு லெவல் இருக்கும்? சரி, இது இதுவும் எல் ஃபை. ஏய், என்னடா பண்ணுறீங்க? எதனா பக் ஆயிடுச்சா கேமு? சரி, நம்ம போவோம் கைஸ். ஓபன் ஓபன் அந்த எக்ஸிட் டைட்டில் வந்து அதே அந்த ஃபிளட் பிளட்டு ஃபிளட்டுங்க, அது அந்த ரத்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா, அதேங்க அது எல் சிக்ஸு. இதில் அப்படி என்ன இருக்கிறது? என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரில. சரி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கோ டு த நெக்ஸ்ட் ஃப்ளோர். ஏய் டோரு, ஏ டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குதுடா. போகலாமா? போகலாமா இல்லை வேணாமா? டே தப்பே, ஆ பண்ணுறீங்க. சரி, ஐயோ ஐயா ஐயா, மாட்டிக்கிட்டேன். என்னடா அவுட், என்னடா ஆச்சு? ஐயோ ஐயோ, ஃபஸ்ட்லேருந்து வரேன் கைஸ். அட கடவுளே. சரி, மறுபடி போவோம் வாங்க. ஓ, அது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல யாரும் இருந்திருக்காங்க கைஸ். அது வந்து நம்ம வெயிட் பண்ண போல இருக்கு. நான் தான் பார்க்கவே இல்லை. இது எல் ஜீரோ தான் இருக்கும். ஓகே, அப்போ இது இடத்துல ஒன்றுமே இல்லை, நம்ம ஓடிடுவோம் டக்குன்னு. போ போ போ, மறுபடியும் நான் பார்க்க வேண்டியதுலாம் நிறையா இருக்கா? அப்போது இது என்னடா, இதுவும் எல் ஜீரோவா? ஆ, எல் ஜீரோடா. அதாவது நம்ம அந்த நம்பர் மாறினா தான் நமக்கு வந்து அனாமலிட்டி வரும் போல இருக்குது. அது வரைக்கும் நம்ம ஒரே லெவலில் லூப் மாதிரி அடிச்சிட்ருக்கோம். இங்கே என்ன இருக்குது? டூ நாட் ஓப்பனா? என்னடா சொல்கிறீங்க, டூ நாட் ஓப்பன்? கைஸ், யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், திறக்க சொல்கிறாங்க. ஆனால் இவன் டூ நாட் ஓப்பன் போட்டிருக்கான், அப்போ திறக்கக்கூடாது. ஏய், முடியாது போல. ஒன்னே டோரை திறக்கூடாது, கொட்டை எழுத்து எனக்கு இங்கே நோட்டீஸ் போட்டிருக்கான், நான் திறக்கணுமா? கல்லஞ்சக்காரன், அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? ஏய், அவன் திறந்துக்கிட்டு வந்துட போகிறான்டா. ஆஹா, முடியாது முடியாது முடியாது, வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ரச்சா, வாய்ப்பு இல்லை, திறக்க மாட்டேன். இது எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏய், முடிச்சிடா, அங்கே பாரு. ஓ, அப்போ அந்த டிஜிட்டல் போர்டு தான் நமக்கு வந்து ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குது கைஸ். போவோம் போவோம், நெக்ஸ்ட் டோர் என்ன இருக்கு? இது ஆக்சுவலாக ஒன்னா? ஓகே கைஸ், அப்போ இதில் வந்து நம்பர் ஒன்று. அப்போது ஒரு அனாமலிட்டி கண்டே படிச்சிருக்கோம். ஓப்பன், நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கு? இது என்ன, ஒன்னா டூவா? ஒன்று தான்டா. அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்காது கைஸ். ஆனால் என்ன அனாமலிட்டியெல்லாம் இப்போ ஃபிசிக்கலாக வருது? இந்த போஸ்டர் ரிஜிஸ்டர் இந்த மாதிரி தானே கொடுப்பீங்களா நீங்கள்? வித்தியாசமாக இருக்கே கைஸ். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா என்ன லைக் போட்டுருங்க, இல்லை இதே மாதிரி எதனா கேம் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுறங்க மறக்காமல். ஆனால் ஒன்றுமே இல்லடா, ஃபஸ்ட்டாச்சு ஏதோ ஒரு ஒரு லெவலுக்கு ஒன்று கொடுத்தீங்க, இப்போ என்னடா ஒன்றுமே கொடுக்க மாட்டேறீங்க? ஆ, என்னடா இது, என்ன தெரிகிறது? என்னடா பண்ண நான் இப்போ அவங்கள்ட்ட இடி எதனா போகணும் அப்படியே. சரி கைஸ், அப்படியே நம்ம போவோம். அப்படியே ஓரமாக போயிடுவோம், யாரையும் இடிக்காமல். போ 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 போ. ஏய், இந்த சந்து பந்தில் நான் எப்படா போவேன்? போயிடு, சைலண்ட்டாக போயிடு. அவன் வந்து அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், நீ அவன் வேலையை பார்த்துட்டு அப்படியே கமுக்கமாக போயிடுனா. பார்த்துடா பார்த்துடா, இடிக்காதடா, யாரையும் இடிச்சிடாத. பொறுமை பொறுமை பொறுமை, வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஓகே, வந்தாச்சு. இது என்னது, லெவல் டூவா? சரி ஓகே, வந்தாச்சுடா.
அடுத்த லெவலுக்கு போகிறோம் போகிறோம். ஓப்பன், இங்கே எதனா இருக்கா? டு நாட் லுக் பேக் ஃப்ரெண்ட்ஸ், டு நாட் லுக் பேக்னு போட்டிருக்கு. ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஏதோ வருது ஃப்ரெண்ட்ஸ். சவுட் கேக்குதா? ஏதோ வருதுரா, என்னடா அது? பின்னாடி கூட பார்க்க முடியாது. என்ன வந்தது என்னன்னே தெரியல, ஆனால் பின்னாடி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது சப்தம் சுக்கு 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 சுக்குன்னு கேட்டுது. சரி, அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். இந்த வாட்டி மறுபடியும் L4 வரைக்கும் வந்துட்டோம். பின்னாடி இவன் யாரா? அரே சைத்தானுக்கே பச்சே, என்னடாச்சு உனக்கு? அங்கே நின்றுட்டு இருக்க ஏனா? நீ அங்கே நகர வரைக்கும் நாங்கள் நகர மாட்டேன். போட வெண்ண, என்னடா லுக்கு? பேத்துருவோம் நீ போ. என்ன பண்ணுறான் அவன்? நான் என்ன பண்ணணும் இப்போ? இங்கே நிற்கணுமா இல்லை போகணுமா? ஏய் விளையாட்டு கிளாட்டு காட்டாதீங்கடா, வேணாண்டா, பயந்துருவேன்டா நான். நான் போகணுமா இல்லை போகக்கூடாதா இல்லை ஒன்றுமே தெரில. ரிஸ்க் எடுத்து போவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ திங்க் இட்ஸ் டைம் டிக்க விட்டு பேக்கு மாமே. எடுத்துடுறப்பை கொட்டு கொண்டேற மாமே. அப்படியே உட்காந்துருவோமா? அப்படியே உட்காந்துரு பண்ணத்துக்கு. அவன் போகிறானா? டேய் கண்ணாடியில் இருக்கான்டா அவன், ஆனால் இங்கே நிற்கிறான். ஏரே சார், கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியலாம், இங்கே நின்றுட்டுருக்கேன். சரி அப்படியே போவோமா ஃபேன்ஸ், பொறுமையாக எழுந்துச்சி அப்படியே நம்ம சைடுக்காக போயிடுவோம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன ஏறி இருப்போ? டு நாட் லுக்கு. ஓ, டு நாட் லுக்கு கைஸ், அவனை பார்க்கக்கூடாது, அப்படியே நம்ம போயிடணும். ஓகே, புரிஞ்சு போச்சு. நான் அந்த டிஜிட்டல் போர்டை பார்க்கவே மறந்துட்டேன். சரி வெண்ணம் அவனே போட்டேன். இங்கே உக்காண்ட பார்த்தீங்களா, இந்த போர்டில் என்ன போட்டிருக்கு? L5 கைஸ், மறுபடியும் L5 இருக்கும். ஓகே, ஐ திங்க் மீ வேட் சம் ப்ராக்ரஸ்ஸு. இதில் என்ன இருக்குது அடுத்து? ஆனால் நல்லா இருக்கு. என்னடா அது, என்னடா பண்ணுறீங்க? ஏதோ வருதுரா, நான் வரல, நான் இங்கே இருக்கேன். ஏதோ வருதுரா அங்கே, அங்கே பாரு, புகை மட்டுமா இருக்கடா உள்ள, எதனா பேய் பூச்சாண்டி வந்துட போதுரா. டேய், ஏதோ டிஜிட்டல் போர்டில் ஏதோ போட்டிருக்கு, பார்ப்போம். டு நாட் கெட் அவுட்டா வேணாம், நான் இங்கே இருக்கிறேன், துறேன். ஏ தோழா, ஏய் தொலை தொலைடா சனியனு. ஐயோ துறக்க மாட்டானே. ஆஹா, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏய் மூடிக்கிச்சுரா, பரவாயில்லடா, நார்மல் ஆயிடுச்சா? ஓகே நார்மல் ஆயிடுச்சு. போ 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 போறடா டோரு வெட்ட போறா. இப்போ எங்கே இருக்கேன்? L6? ஓகேடா, L6 வந்துட்டேன். அடுத்து என்ன காத்துக்கிட்டு இருக்கு தெரியலையே. இந்த இடத்துல நான் வைக்காதீங்கடா, சத்தியமாக சொல்கிற கேஸ். இந்த கேமு பீதியாக இருக்குது, பீதியை கிளப்பி விடுது. என்ன எங்கே எப்போ எப்படி வருதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, சத்தியமாக சொல்கிறேன். இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டே சொல்கிறேங்க, வரமாட்டேன் நான் வெளில, அப்படியே ஓடிடுவேன். ஓகேடா, L6 தான்டா. இரு, பேர் மாதிரி இருக்குது, பேர் மாறின மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூக் L6 தெரில, ஏதோ போட்டிருக்கானுங்க, பார்ப்போம் என்ன தான் போகிறானுங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் தான் போக போகிறது தெரில. ஓகே, ஓ பேன் சாத்து சாத்துரா. டேய் அடே சாத்துரா, ரெட் லைட் இருக்குதுரா, மௌனே தூர சாத்துரா. சாத்தம் மாட்டுறானே, சாத்தம் மாட்டுறானே, என்னடா தான் உனக்கு பிரச்சனை? இப்போ நான் போகணுமா இல்லை எப்படி? இரு, அந்த போர்டில் என்ன போட்டிருக்கு? ஈ, அந்த போர்டில் தான் போடலடா, பார்த்தேலா போர்டில் வந்து நெக்ஸ்ட்டு தான் போட்டிருக்கு. அப்படியே ஓடி கண்டா மோடினு ஓடு, கோவா போடா. நல்ல வேலை எதுவும் ஆகலடா, நான் வேறு எதுவும் ரெட் ஆகிச்சு பயந்துட்டேன், ஏதோ பேய் பூச்சாண்டி வந்துட போகுதுன்னு. L7 வந்துட்டோம் சார், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் அந்த அதாவது இந்த எக்ஸிட் டேட்டில் வந்த சார் தான், அதில் என்ன வாக்கிங் போயிட்டுருப்பார், இதில் நடந்துக்கிட்டு இருக்காரு. சரி இந்த டோருக்கு போவோமா? ஓப்பன் ஓப்பன். என்ன இருக்கு? ஒன்று
என்னடா பட்டிருக்க, என்னடா நட்டம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, ட்ரெயினுக்கு அவ்வளோதே காப்பாத்துக்கடா. அடே என்னடா பண்ணா, ஐயோ ஐயோ, ஓடு 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 ஓடு, டோரை தரேன். ஓகே ஓகே, வந்துட்டேன். ஓப்பன் ஓப்பன் ஓப்பன், போ. என்னடா அது ட்ரெயினு, மல்லாக்கா பல்ட்டிலாம் அடிக்குது, என்ன வித்த காட்டுறேன் நீனு, பெரிய சர்க்கஸ் பண்ணுறம்மா நீ நல்லா. எல் ஈட் காய்ஸ். ஓகே, இந்த கேம் எவ்வளோ தூரம் போக போச்சு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓ மை காட், சரி ஓப்பன் ஓப்பன், தொடடா. லைட் லைட் லைட், யாரா நீங்க? ஆமா, உங்களுக்குலாம் என்ன வேணும்? அப்பயே விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் போயிடுவேன். சரியா அண்ணனை எதுவும் பண்றாதீங்க, போயிடுறேன். சரி, எல் எயிட் தான்டா. ஓப்பன்றா ஓப்பன்றா. ஐயோ, டோர் திறக்கல ஃப்ரெண்ட்ஸ், டோர் திறக்க மாட்டேங்குது. ஏய், என்னடா பண்ணோம், என்ன பண்றீங்க நீங்களா? டோரை திறக்க சொல்கிறானுங்க. இங்கே ஏதோ இடம் இருக்கடா, இங்கே உட்காரணுமா? சரி உட்காருவோம். சரி உட்காந்துட்டேன், என்ன பண்ணோம் இப்போ? டே சொல்லுங்கடா, உட்காந்துட்டேன்டா. சரி இதுங்க, டோர் திறந்துச்சு. போ 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 போ. ஓகே வந்துட்டேன். இல்லடா இது ஏதோ ஒயிட் கலரில் இருக்கு, L9 L8 ஹாச்சி பேன். ஏய், தொடடா தொடடா, உள்ளே உட்காந்துக்கிறேன் நான், திறக்க மாட்டானுங்களா? சரி அப்படியே போயிடுவோம் கைஸ், வெளில போயிடுவோம். திறந்துக்கிட்டு, ஐயோ டோர் திறக்குது, டோர் திறக்குது, டோர் திறக்க மாட்டேனே, நான் திறக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி அடம்புடிக்கிறவரு. உட்காந்துப்போம் கொஞ்ச நேரத்துக்கு, டோர் எப்போ திறக்குதோ அப்போ ஓடிடுவோம் வெளில. எனக்கு தெரிஞ்சு அந்த புகை மூட்டமாக வந்து ஒரு ஸ்டேஷன் நல்லா கச்சு பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் ஐ கெஸ் இட் ஸோ. சரி டோர் எப்போ முடியுதோ அப்போ நம்ம வெளில போவோம். ஏ டோரு மூடுறா, டோர் மூடுறா, டேய் மூட மாட்டானே, என்னடா பண்ணோம்? ஓ வெளில போடுமோ, வேறு வழி இல்லை, நீங்கள் பாருங்களேன், டோரும் திறக்க மாட்டேன், சாத்த மாட்டேங்குது, வெளில போய் பார்ப்போம் போ. ஏய் முடிச்சிட்டோம்டா, ஏ கேஸ் அவ்வளோ அந்த கேம் முடிச்சிட்டோம்மா. சரி ஓகே, இவ்வளோ ஈஸியான ஒரு கேம் நான் பார்த்ததில்லடா. A few moments later. இது வெளியே போக மாட்டேங்குது, மெயின் மெயின் ஸ்க்ரீன் வந்தால் பரவாயில்ல. டேய் நான் எங்கடா இருக்கேன், இந்த கேம் முடியலையா போ? ஆ ஷிட், ஹியர் வி கோ அகைன். அனாமலி டொல்லா, இப்போ இந்த கேம் முடியலையா? அது எண்டிங் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இது இதெல்லாம் தெரியாம நான் அவுட்ரோ பேசிட்டேன்னா, சரி விடுங்க மறுபடி போவோம், இது பார்ட் 2 நினச்சிக்கோங்க. சரி ஆமாம், இதை வச்சு இரு இதை வந்துச்சு, ப்ளீஸ் செக் எலக்ட்ரிஷியன். ஓகே தெரியும், இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஆட் டு டூ அனாமலி 12. சரி, இந்த அனாமலி விஷயம் நடந்தடா பண்ணுறது பொண்ணு, நல்லா இருக்கியாமா? ஏ நல்லா இருக்கியாமா? அந்த பொண்ணு வேறு வயல் அடிக்குது, இங்கே அனாமலி 12 மட்டும் தான் போட்டிருக்கான், வேணும் போடல பொண்ணு. ஃபைண்ட் மீயா. ஏ பொண்ணு எங்கம்மா இருக்க? ஏ பொண்ணு எங்கம்மா இருக்க? பொண்ணு ஏ பொண்ணு, குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணு காணோம் என்னை கண்டு புடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏ குட்டி பொண்ணு எங்கம்மா இருக்க? கண்ணு புச்சிமா, புச்சி எங்க இருக்கீங்கோ? ஜுஜு சுச்சு வெள்ள வாங்கோ. குட்டி கண்டு பிடிச்சிட்டேன், லைட்டாக பண்ணு, போலாமா? ஓ போலாம்ல கைஸ், சரி அடுத்து போயிடுவோம். ஓப்பன் ஓப்பன், அடுத்து அனாமலி 11. ஓ இது கவுண்ட் டவுன் கம்மியாகிட்டே இருக்கு கைஸ், எனக்கு தெரிஞ்ச அப்போ இது நம்ம 12 அனாமலி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. ஓஹோ பரவாயில்லடா, இந்த கேம் நான் இந்த எக்ஸிட் டேட்டோட சூப்பராக பண்ணிருக்கீங்கடா டேய், ஆனால் லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. டேய் என்னடா பண்ணுறாங்க? ப்ளஸ் ரே பையா, ஆ வீடியோ எடுத்துட்ருக்கான் சார், ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வழக்கம் போல் நார்மலாக தான் இருக்கான். யாரா இவன்,
இதில் எதுவுமே போடல. இப்போ நம்ம அப்படியே நம்ம போயிடுவோமா? சரி போப்பேன், நான் வரேண்ணா. வரல வரல வரல, தொடடா தொடடா தொடடா. அவ்வளோதான், அவன் சாதாரணமாயிட்டான். இல்லைனா இருக்கு அண்ணாமலை டென்னு ஒரு ஒன்று குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக போன இதில் இவ தான் அண்ணாமலை பல இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பெரிய பயம்லாம் கொடுக்கல, ஏதோ நார்மலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். ஓப்பன் ஓப்பன். இதில் அண்ணன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஏதோ ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. அப்போ என்ன தான் என்ன தெரிகிறது பார்த்தீங்களா? Do not proceed to the next car until the anomaly in this car has disappeared. என்ன அனாமலி இருக்குது இதில்? இருக்க அனாமலி வந்து டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் அது என்ன அனாமலி தான் எனக்கு தெரியல, அவரெல்லாம் நம்ம தேடணுமோ? பார்ப்போம், ஏதாச்சும் வித்தியாசமாக தெரியுதா? போஸ்டர் பார்ப்போம், இருங்க போஸ்டரு போஸ்டர் போஸ்டராக செக் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். ஆனால் எதுவுமே வித்தியாசமாக தெரியலையடா. இங்கே பாருங்க, ஏ இங்கே பாரு இந்த கண்ணு, ஏ போயிடுச்சு அவ்வளோதான், அதான் அனாமலியா? ஓஹோ, மண்டைய மேலே ஒரு கொண்டைய வச்சா அது ஒரு அனாமலி. சரி ஓகே ஓகே, அனாமலி 9. இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது? நத்திங் தேர். ஓகே அடுத்து போவோம். ஓப்பன் இது ஏதோ போட்டிருக்கடா, என்னடா அது? பி கேர்ஃபுல் ஃபார் அனாமலிட்டிஸ். ஓ அதைத்தான் சொல்லிட்டீங்களா, பத்திரமா இருக்கிறேன். அனாமலி 9 மறுபடியும். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் கைஸ், ஏதோ ஒன்று வினோதமாக, ஏதோ ஏதோ ஒரு வினோதமாக எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. என்னன்னு தெரில, என்னன்னு தெரில, அதான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்களா மறுபடியும் அனாமலிட்டி, அனாமலிட்டி வேர் இஸ் த அனாமலிட்டி? நான் தேர்றேன்டா, இறா கண்டுபிடிக்கிறேன். அனாமலிட்டி போகிற வரைக்கும் நம்ம அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. அதனால் அனாமலிட்டி நான் மறுபடியும் போஸ்டரே பார்க்குறேன், ஏன்னா போஸ்டரில் தான் இவனுக்கு எதனால் ஒன்று ஆப்படிக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து போஸ்டரை கவனமாக ஊத்து ஊத்து பார்க்கணும். இங்கே பார்த்தேலா தம்பி மாட்டிக்கிட்டப்பா பங்கு, ஆ தலையில் விக வச்சிட்ருக்கிய, அந்த விக வந்து காற்றுல ஆடாமல் பார்த்துக்கினியா? விக்கு பாரு, இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு காற்றுல ஆடிக்கிட்டே இருக்குது. அதனால் டோர் திறந்துருக்கு, போகலாமா? இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா போனாதனால பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள் டோர் வேறு திறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் அப்படியே பார்க்காம இப்படி போகிறேன். அப்போ தான் பார்க்காம போயிடுறேன். போ போ மாட்டிக்கிட்டடா இதுக்கிட்ட, டேய் அடே மாட்டிக்கிட்டியே பங்கு, போன வாட்டியும் இதுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினேன். ஏய் இங்கேயே வந்துட்டேன்டா மறுபடியும் அனாமலிட்டி 8-கிட்டயே. சூப்பர்டா, பரவாயில்லடா டேய், பரவாயில்ல அனாமலிட்டி 8-கிட்டே வந்திருக்கேனே. அதான் வேலை மறுபடி 12 கொண்டு வந்து உள்ளே, சந்தோஷம்டா. அனாமலிட்டி 8 சூப்பர். இப்போ நான் எங்கே போகிறது? இருங்க போவோம். ஓப்பன் திறக்கலை, காணாம போயிட்டான். ஏய் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தேலாம் அவன் அங்கே இருக்கான். வேடாடா, இங்கே தான் போகணுமா? போய் தான் ஆகணுமா? என்ன பண்ணுறது, அவன் வர அங்கேருந்து வெறி வெறிக்க வெறிக்க பார்க்குறான்டா அவன். டேய் என்னடா பண்ணுறாங்க, என்ன மாதிரி நின்றுருக்கேன். ஆ என்னடா வேணும் உனக்கு தம்பி? போயிடு போயிடு போயிடு. எப்பா எப்பா வந்துக்கிட்டே இருக்கானுங்களே அனாமலி 7 கைஸ். சரி முடிப்போம், கேமை முடிப்போம். யாரா அப்பா பெரிய கண்டு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு? யார் சார் நீங்கள்? என்ன சார் வேணும் உங்களுக்கு? அப்பா அப்பா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. வா பேன் என்னதா? ஓகே காய்ஸ், அனாமலிட்டி, ஓ அனாமலிட்டி 6 தானா? ஓகே இங்கே பாருங்க, அனாமலிட்டி போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது அப்போ இது ஈஸியான டாஸ்க் தான், அனாமலிட்டி அப்படியே கண்டிப்பாக போஸ்டர் தான் அச்சஸில் கொடுத்துருப்பானுங்க. ஸோ போஸ்டர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேறு சார் போஸ்டர்ஸ், போஸ்டர்ஸை பார்த்துட்டு பார்த்துக்கிட்டாரு. இவங்கிட்ட ஏதாச்சும் அனாமலிட்டி இருக்கா? எதுவுமே இல்லை, மேபி வேறு ஏதாச்சும் அனாமலிட்டி இருக்கும். பார்ப்போம் கைஸ், கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னது அனாமலிட்டி ஆடாது? ஏய் எங்கடா இருக்குது? போன வாட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். ஏய் இங்கே பாரு போஸ்டரு, ஏ மாட்டிக்கிச்சு, பார்த்தேலா மாட்டிக்கிச்சு. சரி அடுத்து போவோம். என்னடா இந்த மாதிரி ஈஸியாக கொடுக்குறீங்க, கஷ்டமாக கொடுங்கடா. இப்போ தான் நான் முடிக்க முடியும், அனாமலிட்டி 5 வந்துட்டேன். சரி அடுத்து போவோம்.
ஆனால் இந்த டோர் கிட்டே ஏதோ நின்றுது பாருங்க, அது மட்டும் எப்படின்னு எனக்கு தெரில கண்டுபிடிக்கிறது. ஏய் கீழே எதோ இருக்கடா, ஏதோ ஒரு டாட்டு மாதிரி போட்டிருக்கு. 8 போட்டு ரைட்டு, லெஃப்ட் போட்டு 9, ரைட்டு போட்டு 4. சரி, ஏதோ பட்டன் மாதிரியா என்ன அது? பட்டனா இரு, பட்டன் பட்டனு சரி திறக்கலை, திறக்க மாட்டேங்குது. ஏதோ போட்டிருக்கு, அதான் என்னன்னு தெரில. ஓ, இந்த மாதிரி டோராக திறக்கணுமா? என்னதுரா இது? 8, 9, 4, ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஓ ஓகே, இருங்க. ஓகே, நான் இங்கே வந்து ஆக்சுவலாக 8 வாட்டி இப்போ நான் வந்து டோரை வந்து திறக்க ட்ரை பண்ணேன். இங்கே வந்து அப்போ நம்ம 9 டைம்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகே, 9 டைம்ஸு. இப்போ முன்னாடி ரைட் வந்து 4 போட்டிருக்கு, இங்கே 4 டைம்ஸ் திறக்க ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதாவது அங்கே ரைட்டு போட்டு 8 இருக்கா? 8 வாட்டி நம்ம வந்து இந்த ரைட் சைடு டோரை திறக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் போட்டு 9னா லெஃப்ட் சைடில் 9 வாட்டி, ரைட் சைடில் மறுபடியும் 4னா 4 வாட்டி. கண்டுபிடிச்சேன் இந்த அனாமலிட்டியை நான் கண்டுபிடிச்சேன். அனாமலிட்டி 4 இன்னும் முடியலை. அப்போ இது வந்து எம்டி தான், அடுத்ததில் போவோம். இங்கே ஏதாச்சும் இருக்கும். அனாமலிட்டி 4 மறுபடியும் அனாமலிட்டி 4ஆ? ஹேய் அதுரா, எது அது? இந்த டோரை திறக்கும் போது வருமே, இது ஆக்சுவலாக எப்போ போவோம்? எனக்கு அதான் புரியல சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், அது போக மாட்டேங்குது சார். என்ன பண்ணுறது? உட்காந்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, உட்காந்துரு, பண்ணது உட்காந்து பார்ப்போம், அது போதான் சொல்லிட்டு. ஏய் மூச்சு விடுதுரா, ஏய் டோர் மூடிக்கிச்சு, உள்ள போயிடுச்சோ. சரி போய் பார்ப்போம், டோர் ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிச்சு. அப்போது அதை டாக்கிங் பண்ணுற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். சரி அடுத்து போ. என்னடா பண்றீங்க? டேய் என்னடா இது, யாரோ நிக்கிறாண்டாங்க. ஏய் என்னடா பண்றீங்க இங்க, இங்க யாரும் இல்லடா. சரி கைஸ், இந்த பக்கம் இப்ப பார்ப்போம். அந்த பக்கம் எவனோ நிழல் மாதிரி நின்றுதான் தோற. ஏய் வந்துட்டடா, போ 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 போ. என்ன லெவல்ரா அது, விருட்டுறதை ஒன்றுமே தெரில. அண்ணாமலை டி 2 கைஸ் முடிக்க போகணும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் துற 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 துற. இங்கே அண்ணாமலை டி 2 தான், எதுவுமே பெருசாக இல்லை. போவோம், ஓப்பன் ஓப்பன். இங்கே என்னடா ஒன்றுமே தர மாட்டேறீங்க, எதனா கொடுங்களா? அதாவது இவங்களோட டாக்டிக்ஸ் என்னென்னா, ஒரு லெவலில் ஒரு அனாமலிட்டி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட்டு சும்மா விட்டுறானுங்க, அதுக்கப்புறம் தான் கொடுக்குறானுங்கோ. இப்போ இதில் கன்ஃபார்ம் பார்த்தீங்களா, சொன்னால இந்த ரூமில் கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, அனாமலிட்டி கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்டுபிடிச்சு மாட்டிக்கிட்டே பங்கு, மண்டையில் இருக்கிற கொண்டையை வந்துட்டியடா டுபுக்கே. சரி அனாமலிட்டி 1ஆ, லாஸ்ட்டுடா லாஸ்ட் அனாமலிட்டி. முடிச்சிட்டோன்னா இந்த திசை தப்பிப்போம்னு நினைக்கிறேன். இந்த வட்டியை தப்பிப்போமா இல்லை எப்படி சொல்லு, எப்படி போவாங்க சார்? என்னடா இது, ரத்தக்கரை வட்டு சார், பிளட் பாயிண்ட்டு. என்னடா பண்ணுறீங்க, போகிற பக்கம்லாம் வைக்கிறீங்க. டேய் என்னடா இது, என்னடா நடக்குது இங்கே? இந்த டோரில் போடுவானா? சரி ஏதோ நடக்குது, போடா போகிறேன். என்னடா இது, ஒன்றுமே புரியலை. வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? ஏ வந்துருச்சுடா கை, ஸ்டாப்பிங் வந்துடுத்து. எல்லாம் போகலாமா? போகலாமா? இதே போகலாமா இல்லை அங்கே அதுக்கப்புறம் போக முடியுமா? டோர் திறக்கலை, அப்போ கன்ஃபார்ம் இதான் வெளில போகிற வழி. வந்துட்டோம், ஓ கட்சின்னு, அப்போ கன்ஃபார்ம் இதான் கரெக்டான வழி கைஸ், கரெக்டான வழிக்கு தான் வந்திருக்கும். சரி ஓகே, ஏடா ட்ரெயின் காணும், ட்ரெயின் விட்டு போயிச்சா? சரி ஓகே, எங்கே போகிறது? இப்போ படிக்கட்டு. ஏய் இது அந்த எக்ஸிட் டைட்டில் வந்து அந்த எண்டிங் மாதிரியே இருக்க கைஸ், இங்கே பாருங்களேன். அதுலேயே வந்து இந்த மாதிரி தான் வருவோம், வந்ததுக்கப்புறம் மேலே அந்த படிக்கட்டு ஏறி போவோம். ஓகே, எங்கேயோ வந்திருக்கோம், போய் பார்ப்போம் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஏதோ ஓ வெளில வந்துட்டோமா, அப்போ
சரி ஓகே டிக்கெட்டை போட்டு அப்படியே டிக்கெட்டை போடுங்கடா டிக்கெட்டுங்களா இங்கே டிக்கெட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் காணோம் சரி ஓகே அந்த பக்கம் அந்த வழி போகுது ஓ அது முட்டு சந்தா இரு முட்டு சந்தா இல்லடா அது வேறு எதுவும் வழியடா இது இது வேறு எதுவும் வழியடா இது ஓ சரி ஓகே ஏய் இரு 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 எங்கையோ பார்த்துருக்குண்ணே இதா ஏய் இதான் இந்த எக்ஸிட்ரா கைஸ் இது அந்த எக்ஸிட் கேமு ஓகே ஓகே அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் மீட் கேமுக்கு அடுத்து தான் இந்த எக்ஸிட்டேட் ஆக்சுவலாக அந்த பிளாட்ஃபார்ம் மீட்ன்றது எக்ஸிட்டேட்டுக்கு ப்ரீக்வல் கேமா ஆல்ரெடி நம்ம நம்ம எக்ஸிட்டேட் போட்டிருப்போம் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது இதே மாதிரி தான் இதே இதே இடம் தான் இந்த சப்வேல லூப்பில் மாட்டிப்போம் நம்ம 7 வாட்டி அந்த அனாமலிட்டி கண்டுபிடிக்காம கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு போனாலும் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பயபுல ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ தான் நமக்கு புரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே பார்த்துருக்கோம் அதே இடம் அந்த எக்ஸிட்டேட்டு அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது ஓகேடா இப்படி முடிக்கிறீங்களா கேமை அப்போ அந்த எக்ஸிட்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அவன் வெளில போனால் மறுபடியும் வரங்கனா மாட்டிக்கலானா என்ன ஓகே 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 அப்போ இதான் ஒரிஜினல் என்டிங் போல இருக்கு கைஸ் சரி ஓகே இப்போ கேம் முடிச்சிட்டோமா இந்த வாட்டி கன்ஃபார்ம் முடிச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கைஸ் ஆல்ரெடி ஒரு வாட்டி எண்டிங் பேசிட்டேன் பரவாயில்ல இன்னொரு வாட்டி பேசிடுவோம் இந்த கேம் எப்படின்னு சொல்லி வந்து தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் சரி நான் ஃபியூச்சரில் உங்களுக்காக கொண்டு வர முடியும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காமச்சிடும் மேலும்னா ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சேன் கமெண்ட்டில் என்ன பண்ணுன்னு தெரியல அதை மறக்காமல் போட்டு விட்ருக்கேன் ஸோ நான் உங்களால் அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சீ யூரோட கைஸ் டாட்டா பை பை. I'm gonna go for like I walk on water. I'm gonna do your bitch and he like I'm a toilet. Walk with your block on a fucker or a ball. Don't know boy, I'm with his every place talking.